வணக்கம். நீ பரமீஸ் கிச்சனில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. ஒரு குண்டா வச்சுருக்க, அதெல்லாம் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 கிலோ சீரக சம்பாரிசி, 2 கிலோ சிக்கன், ஒரு ஈக்குவலாக போடணுங்க. 2 கிலோ சிக்கனாக 2 கிலோ சீரக சம்பாரிசி போடணும். நம்ம பாஸ்மதி ரைஸ் செய்தோம், சீரக சம்பார் செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சல், மராட்டி மொக்கு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சோடனே 1/4 கிலோ வெங்காயம், நீல வகால் கட் பண்ணிக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினா ஒரு பச்சை மிளகா, ஒரு 15 பச்சை மிளகா நீல வகை கட் பண்ணி போட்டுக்கலாம். கறியாப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி 50 கிராம், பூண்டு 75 கிராம் போட்டு, பூண்டு வந்து தோல் உரிக்காமல் நம்ம தோலோடு போட்டோம்னா பிரியாணிக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோல் பூண்டு மட்டும் உரிக்கூடாது, மேலே இது மட்டும் எடுத்துகிட்டு காம்பு போட்டு அரைச்சி போட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு எப்பவுமே தோலோடு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் தோலோடு போட்டு அரைச்சி போட்டோம் அவ்வளோ நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டு. அதுதான் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு வதங்கினோடனே 1/4 கிலோ தக்காளி போட்டு வதக்கலாங்க. நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சு வதக்கி எடுத்தோம்னா நல்லா வதங்கிடும். வேறு வெங்காய தக்காளி நம்ம மூடி வச்சு சிம்லேயே வச்சு வதக்கணும்னா வேறு நல்லா வெங்காய தக்காளியை நல்லா வதங்க, ரொம்ப வதக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வரணும். வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. சிக்கன் 2 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன்.
சிக்கன் போட்டு வதக்கலாங்க. தென் நம்மளாம் மூடி வச்சு சிம்லேயே வச்சு மூடி வச்சு வச்சு வதக்கினோம்னா அந்த மசாலாங்கள் அது சிக்கன் அந்த எண்ணெயிலே வந்துடும். சிக்கன் நல்லா வதக்கிட்டு நல்ல தண்ணியெல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருக்கோங்க. தயிர் 100 கிராம் ஊற்றிக்கலாம். பிறகு நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து தண்ணி அதுக்கு தண்ணி வந்துருப்பாங்க. சிக்கனெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் தான் போடணும். நம்ம பிரியாணிகள்லாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோபு நான் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டலாம். கல் உப்பு இந்த மாதிரி நல்லா வதங்கி மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுருக்கீங்களா நல்லா வதங்கி வச்சு வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது தண்ணியெல்லாம் இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும் அந்த தண்ணியெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் ஒரு பக்கம் தண்ணி வச்சு வச்சுருக்கேன். ஒரு காப்பிடி நம்ம எதில் கலந்துக்கணுமோ அதில் ஒரு நான் 5 காப்பிடி 5 காப்பினா 2 கிலோ வரும். அது 5 காப்பிடிக்கு நான் 8 காப்பிடி தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதில் ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்குதுங்க. 2 காப்பிடி தண்ணி அதில் சிக்கன் வதக்குனீங்களே அதில் தண்ணி இருக்குது. அதனால் அதில் 2 காப்பிடி இருக்குது. நான் 8 காப்பிடி ஊற்றிருக்கேன். 5னா 1க்கு 2 காப்பிடி ஊற்றுறோம். 10 காப்பிடின்னா நான் 8 காப்பிடி ஊற்றிருக்கேன். அதில் 2 காப்பிடி இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டு கலரிக்கலாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருங்க. சீரக சாம்பார் அரிசி ஒரே ஒரு முறை தான் கழுவணும். ரொம்ப கழுவுனா அது வாசனை போயிடும். அது நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாங்க. நம்ம வெங்காய தக்காளி வதக்கிறதுலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி போட்டு வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும்.
அரிசி போட்டு கிளறிக்கலாங்க. ரொம்ப கிளறினே இருந்தால் உடஞ்சிடும், நம்ம லேசாக கிளறி விட்டுக்கலாம். மூடி வச்சு இந்த மாதிரி கிளறின கொதிக்கும், நல்லா கொதிச்சிருக்கும். கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொச்சமாக கொஞ்சம் வத்திர வரலையோ நம்ம கொஞ்சம் புல் வச்சுன்னு கலங்க. இந்த பதத்தை வந்து நல்லா கிளறிட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ எலுமிச்சை பழம், நான் ரெண்டு சின்ன எலுமிச்சை பழம், ரெண்டு எலுமிச்சை பழம் புழிகிறேன். பெரு சின்ன சை பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுங்க, சின்ன சேர்ந்தால் ரெண்டு போட்டிருக்கிறேன். எலுமிச்சம்பழம் பூஞ்சிட்டு அது மேலே கொத்தமல்லி புதினாவும் பொடிசாக கட் பண்ணி போட்டு கிளறிக்கலாங்க. இந்த டைமில் சிம்மில் வச்சுருங்க அடுப்பு, சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டு லேசாக கிளறிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் இந்த டைமில் பூஞ்சிட்டோம்னா லாஸ்ட்டில் இறக்கி பூஞ்சோம்னா நம்ம கலரத்துக்கு கொஞ்சம் அங்கங்கே எலும்பு புளிப்பு தெரியும், ஒரு கலர முடியும், கலர முடியாது, கட்டி ஆகிடும். இந்த டைமில் தண்ணியாக இருக்க சொல்லி கொஞ்சம் கலரம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கிளறிட்டு இப்போ நம்ம மேலே தட்டு போட்டு சுத்தண்ணி வச்சும் ஊற்றி மூடி வைக்கலாம். டம் போகிறது நல்லா வெயிட்டான பொருளுங்க, அதாவது தூக்கி மேலே வச்சோம்னா வெயிட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே தம் உள்ளே நல்லா உள்ளே விழுந்துருங்க. இப்போ நான் அந்த மாதிரி உரலக்கல்ல குழைவுக்கல்லும் வெயிட்டுக்கு அவசரம் மேலே வச்சுருக்கேன். அப்படிலாம் மேலே தட்டு வந்து குழியாக இருக்கிற தட்டு வச்சு சுத்தண்ணி காய வச்சு ஊற்றி வச்சோம்னா அப்படியே உள்ளே தம் ஆகிடுங்க. பாருங்க 15 நிமிஷம் நான் சிம்லேயே வச்சு தம் போட்டேன், கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு, உதிரி உதிரியாக வருங்க. நம்ம தண்ணி வைக்கிறது தான் வீக்கில் எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ, ஒரு ரெண்டு காபி கம்மியாக வைக்கணும், ரெண்டாவது 10 டம்ளர், 5 டம்ளர்னா 10 டம்ளர் வைக்கிறது வந்து 8 டம்ளர் வைக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி சிக்கனெல்லாம் வதக்குங்க இல்லையா, அதிலே தண்ணி வரும், அந்த தண்ணி நம்ம எவ்வளோ வரும் அந்த கணக்கு சேர்த்துக்கணும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இது வந்து 2 கிலோ சிக்கன், 2 கிலோ பழைய அரிசி சீரக சம்பா வாங்கணும்னா நல்ல பழைய அரிசின்னு கேட்டு வாங்கணும், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். புதிய அரிசி போடணும்னா நம்ம குழஞ்சிடும். 3 டேபிள்ஸ் நெய் ஊற்றி இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.